துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ வாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு அணுதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல், பயனுள்ள சில தகவல். சார், நீங்கள் 5 தீபம் ஏற்று சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. பேசாமல் உங்கள்கிட்டயே நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கலாம், நிறையா பேருக்கு சர்வீஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் ஜோதிட சாஸ்திரத்தை, ஆன்மீக விஷயத்தை, இந்த பக்தி சம்பந்தமான விஷயங்களை எங்களுக்கு கிளாஸாகவும் புஸ்தகமாகவும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. அடுத்த மாதம் இதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு நிகழ்ச்சி, 2 நாள் நிகழ்ச்சியாக நம்ம நடக்க போகிறோம். இந்த 2 நாள் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பக்திமயமான இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டோம்னா காலையில் யோகா தியானத்திலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் வரைக்கும் பிராயஸ்த முறை ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய முறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பயனுள்ள சில தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புள்ள நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 20/9/2018 விளம்பி வருடம், புரட்டாசி மாதம், 4ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 3:59 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. அடுத்தது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். இந்த நாள் அன்னைக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற பலாவலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்கு இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய நாள்னு சொல்லுவோம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாள், எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான நாள். மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். தந்தையார், தாயார், சகோதர சகோதரிகள், தெரிந்தவா, உற்றார் உறவினர், அத்தனை பேருக்கும் உதவி செய்யணும், ஏதேனும் வகையில் இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற மனசில் எண்ணங்கள் தோணிகிட்டே இருக்கும். வேலை இல்லாதவளுக்கு சட்டுன்னு வேலை கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் உண்டு. வேலை வாய்ப்பில் ஓரிரு அலைச்சல்கள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்க கூட ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பில் நல்ல வெற்றிகள் உண்டு. சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், 2.5 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து கொடுத்து மனசில் நிம்மதி வந்துடுச்சு. இருப்பினும் ஏதேனும் சம்சயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கு, குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இதை பண்ணலாமா வேண்டாமா, சரியா இல்லையா, நல்லவாளா கெட்டவாளா, இந்த தொழில் பண்ண எனக்கு நல்லா இருக்குமா, லாபம் பண்ண முடியுமா இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு விதமான எண்ணங்கள் மனசில் தோன்றி மறையும். எது மனசில் ரொம்ப திடமாக ஸ்திரமாக படுறதோ அதை மட்டும் பண்ணினா நிச்சயம் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றவா கூட இருந்து அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணலாம், நல்ல பலன்கள் கூடி வரும், தேடி வரும். படிப்பில் மும்மரமான கவனங்கள் செலுத்தும் பொழுது நிச்சயம் நல்ல மதிப்பெண்கள் கூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோதிடமும் உறுதியும் ஏற்படுத்திண்டு பக்திமயமான நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படும் போது ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். சில விஷயங்கள் நம்ம பேசும் பொழுதும், பலர்கிட்ட இதை பற்றி சொல்லலும் பொழுதும், மற்றவாளை பற்றி பேசலாமா வேண்டாமா, நகைச்சுவையாக பேசக்கூடிய விஷயம் அவளை பாதிக்குமா பாதிக்காம யோசிச்சுன்னு பேசுறது நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களுக்கு திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்னைக்கு புதிய முயற்சிகள் ஏதேனும் இருந்ததுன்னா ஒரு நாள் தள்ளி கழித்து பண்ணிக்கலாம். யாராவது நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்தா கூட அந்த பேச்சில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம்.
குழந்தை சித்தனாரன் தியானம் பண்ணிக்கிறது, ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, பிள்ளையார 11 தடவை பிரதட்சிணம் பண்ணுறது, சுவாமி நாமாக்களை சொல்கிறது, நிறையா பேர் சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறது, அதே மாதிரி ஜாதகம் பார்க்க போகிறது, பொருத்தம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்கு மனசில் நினைத்த காரியங்கள் நடக்கும், முயற்சிகள் வெற்றி பெறும். திடீர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது, விசேஷ பலன்கள் உண்டு. நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாள், பக்திமயமான நாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமநாத சுவாமி வழிபாடு, ராம நாம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர் நண்பர்கள் மூலமான நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விவேகமான பேச்சு, அந்த இடத்துக்கு தகுந்தமான பேச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களில் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, வேலை வாய்ப்பில் விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கூடி வரும், தேடி வரும். சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்கும். பெரியவங்கள்கிட்ட கேட்டுண்டு அடுத்த காரியம் பண்ணுறது நல்லது. மேல் படிப்புக்கு உகந்ததாக இருக்கும். விட்டு போன படிப்பெல்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். கடகராசிக்கு அற்புதமான பலன்கள் தரக்கூடிய நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சிம்மராசிக்கு இன்னைக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் தேடி வரும், கூடி வரும். ரொம்ப வேகமாக செயல்படுவேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, புதிய பொறுப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு தேடி வரும் வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பெரிய பெரிய பொறுப்புகளில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவர் கம்பெனியில் சிஇஓவாக இருக்க, மேனேஜராக இருக்க, சூப்பர்வைசராக இருக்க, இன்றைக்கி அதிகபட்சமாக அடுத்த நிலைக்கு ப்ரமோட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில உடல் உபாதைகள்னால் அவதிப்பட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மருத்துவரை சந்தித்து அவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரோக்கியங்கள் கூடி வரும், உடல் ஆரோக்கியங்கள் மேன்மை பெறும், மருந்துக்குண்டான செலவுகள் குறையும். வயசானவா வீட்டில் இருக்கும்பொழுது கூட இருந்து கவனித்துக்கிறது ரொம்ப நல்லது. இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும், சமரசமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நன்மை தரக்கூடிய பயன் உண்டு. இருப்பினும் யாரேனோ யாரேனோ அவ வேலைக்கு கூப்பிட்டான்னு சொன்னால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அதுலேயே போயிடும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம எதுக்கு பிரயாணம் பண்ணுறோம், நம்மளுக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா, இதுக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. ஒவ்வொரு மணி நேரமும் கிடைக்கிறவாளுக்கு இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த பிறந்த நேரத்தை வச்சு தான் ஜாதகமே கிடைக்க முடியாது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாக போயிட்டா அப்படின்னு சொன்னால் போச்சு அன்னைக்கு. மாதிரி நேரம் கழிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை நம்ம நடத்த முடியாது. அதனால் நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்துக்கு அது செயல்பட்டல்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வெற்றி தரமான காலம்தான். எடுக்கக்கூடிய முயற்சி, விடாமுயற்சி வெற்றி தரும், லாபத்தை தரும், நன்மையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஏதோ சொந்த பந்தத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். திடீர்னு ஒரு செய்திகள் உண்டு, அந்த செய்திகள் மூலமான அடுத்த பிரயாணங்களும் தேடும். கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பவர்களே, சின்ன சின்ன காரியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவீங்க. அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய தினம். வீண் வம்புகள் இருந்தால் அந்த வம்புகளிலிருந்து விலகிப்பேன். பல விஷயங்கள் நம்ம சரியாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையாக பண்ணுவார், அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திருமண பலன்கள் கூடி வரும், தேடி வரும். குடும்ப சூழ்நிலைகள் மாறும்.
முந்தி இருந்ததுக்கு எனக்கு இப்ப பரவாயில்லப்பா, குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு, செல்வ செழிப்பு உண்டுன்னு மனசுல நிம்மதி பெறக்கூடிய நாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதேனும் எழுத்து பணியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருந்ததுன்னா அதை பூர்ணமா இன்னைக்கு முடிச்சுடுவேன். ரொம்ப நாளா தடையா இருந்த விஷயங்கள்லாம் தடையெல்லாம் மாறிடும். கனவுகள் பழிதம் ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சட்டுன்னு நிறைவேறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவா அவட்ட திருப்பி பேசுறது, எதிர்த்து பேசுறது, அவ அதேனும் சொன்னா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அவ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய பேர்ட்டு நான் அதை பார்த்துருக்கேன். அவ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்லிவிடுவான், என்ன சொல்ல வாரா அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். அப்படி லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தைகளை விடும் பொழுது அது பிறருக்கு புண்படாமல் இருக்கும். விருச்சிகராசி எதிரையும் திறமையும் உண்டு. அதே மாதிரி இதையும் சற்று கவனிச்சுட்டா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும், கூடி வரும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் வாகனம் வாங்கணும் வாங்கணும்னு கேட்டுருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யமாயிரும். பேங்க் சம்பந்தமான வேலை, ஃபினான்ஸ் சம்பந்தமான வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறும். வீடு இடமாற்றங்கள் எதிர்பார்த்துருக்கிற நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, லாபங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். எஜுகேஷன் சம்பந்தமா நான் டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கேன், காலேஜ் வச்சுட்டுருக்கேன், டியூஷன் எடுத்துட்டுருக்கேன், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன், இனிமேலும் நான் மேலும் மேலும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவா, இடம் கமர்ஷியல் பிளேஸ் ரெண்டலுக்கு விட்டுருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரும். புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் மூலியமாக வீடு மூலியமாக பொருளாதார மேன்மை பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நந்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்கு போட்டி போட்டு இருந்தவாள் அவங்களை விட்டு விலகி போயிடுவாள். இன்னைக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, கம்பெனிக்கு உண்டான வேலைகள்லாம் எடுத்து பண்றது, பேங்க் சம்பந்தமான வேலைகளை எடுத்து பண்றது, வீட்டுக்கு தேவையான வேலைகள்லாம் எடுத்து பண்றது, வேலையாட்கள் சரியில்லையே வேலையாட்களை நல்ல ஆட்களா மாத்தணும், நல்ல நல்ல புதிய முயற்சிகள்லாம் கொண்டு வரணும், புதிய புதிய விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணணும் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சட்டு 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 சட்டுன்னு ஒவ்வொன்றா நிறைவேறும். ரொம்ப நாள் தடங்களா இருந்த விஷயங்கள்லாம் கைகூடி வந்துடும். மகர ராசிக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யாரெல்லாம் எதிர்த்து இருந்துருக்காளோ அந்த எதிர்த்து இருக்காளுடைய குணாதிசயங்கள்லாம் இப்போ தெரிஞ்சுவிடும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய பட்டயங்கள்லாம் கிடைக்கும். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவா, படிப்பில் தடங்களானவாளுக்கெல்லாம் தடங்கள் மாறி நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அலுவலக பணி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தினத்தை மறதிகள் உண்டு. காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேனும் கொண்டு போகும்போது சற்று கவனமாக இருக்கணும், அதை கொண்டு போகலாமா வேண்டாமா. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்தி, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கோம், டைப்பிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறோம், கோர்ட்டில் வேலை செய்வோம், காவல்துறையில் இருந்துட்டு இருக்கிறோம், புதிய பணிமனைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களில் தோல்வியை நினைச்சுட்டு இருக்கும், ஒரு சில காரியங்கள் வெற்றி அடையும் போது சந்தோஷப்படுவேன். கும்பராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி தான் நிச்சயம் பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
மீனராசி என்பர்களே, மீனராசிக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டானால் மனசுல என்னென்ன விஷயம் நடக்கிறோமோ நிச்சயம் நல்ல பலன்கள், நல்ல நபர்கள் கூட சேரும்பொழுது நல்ல பழக்கங்கள் உண்டு. எதிர்மறையான நபர்கள் கூட சேரும்போது சின்ன கெட்ட பழக்கம் கூட நன்மையா மனசுல தெரியும், இப்ப தெரியும் பின்னாடி கஷ்டமா இருக்கும். நேரத்தை அதிகபட்சமாக ஒரு நபர்கிட்ட எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிகள், விடாமுயற்சிகள் நல்ல வெற்றியை தரும், நல்ல பயனுள்ள விஷயங்கள் தரும். உங்களுடைய உதவி பிறருக்கு பெருமளவு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வியாபாரங்கள் அனுகூல்யமா உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எதேர்ச்சியா ஒரு இடத்துக்கு போவேன், ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பெரிய காஸ்ட்லியான பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்குண்டான நாளாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம பெரிய குருமார்களை சந்திக்க போறோம், நம்மளுடைய மடாதிபதிகளை சந்திக்க போறோம், ஆச்சாரியாரை சந்திக்க போறோம். இந்த ஆச்சாரியாரை சந்திக்க போகும்போது என்ன நியதி சொல்லப்பட்டிருக்கு, அவளை சந்திச்ச உடனே நம்மளோட ஜாதகத்தில் என்ன மாற்றங்கள் அடைகிறது, இதுதான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போறோம். பெரும் அற்புதம் கொண்ட குருமார்களை சந்திக்கும் பொழுது தீக்ஷண்யமான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். எத்தனையோ பேர் பார்த்துட்டேன்னா வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துருப்பா, குரு இல்லாத வாழ்க்கையா இருப்பா. குரு காட்டிய வித்தை எதுவும் வெற்றிகரமான வித்தைன்னு சொல்லுவா. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு, அந்த வித்தைக்கு வந்து பலன் இல்லைன்னு சொல்றது உண்டு. குருமார்களை சந்திக்கும் பொழுது வியாழக்கிழமை நாளில் சந்திக்கிறது ரொம்ப விசேஷம். குருவுக்கு உண்டான சிறப்பான நாள் வியாழக்கிழமை. புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு போறது ரொம்ப விசேஷ பலன். விசாக நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது நல்ல பலன். புரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது நல்ல பலன். குருமார்களை சந்திக்கும் போகும்போது கையில் வெத்தலை பாக்கு, பழம், அவளுக்கு தேவையான விஷயங்கள், திராட்சை, இதெல்லாம் எடுத்துன்னு போறது நல்ல பலன்களை கொடுக்கும், கல்கண்டு. அதே சமயத்தில் குருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப விசேஷம். முதல் போன உடனே நமஸ்கரணம் பண்ணிவிடும். நமஸ்கரணம் பண்ணுறது ரொம்ப மகத்துவம். எந்த பெரியவாளை பார்த்தாலும் நமஸ்கரணம் பண்ணுறத பழக்கமாக எடுத்துக்கணும். ஆண்கள் சாஷ்டாங்கமாகும், பெண்கள் நமஸ்கரணம் பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி குருமார்கள்ட்ட பேசும் பொழுது கைகூப்பி பேசுறது ரொம்ப நல்லது. குருமார்கள் ஏதேனும் சொன்னான்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜாதகத்தில் குருதோஷம் போகிறதுக்காக குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது. குருவை தேடி நம்ம போகும்பொழுது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் நல்ல பண்புகள் வரும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீரும். ஒரு தடவை ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரா, அவள் ஜாதகத்தில் திருமணம், 35 வயசு 36 வயசு ஆயிடுது, கல்யாணமே நடக்கலை சார், நிச்சயதார்த்த ஆகி கூட தடங்களாகிறது, என்ன பண்ணோம்னு கேட்டான். ஜாதகத்தில் திருமண பலன்கள் ரொம்ப வீக்காக இருக்கே, என்ன பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு குருவிட்டப்போ சன்னியாசி கை தொட்டு அந்த ஜாதகத்தை திருப்பிய வாட்ட கொடுக்கும் பொழுது, அவள் ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது நல்ல பலன்கள் தேடி வரும். அதே மாதிரி அவள் போயிருக்கா, காஞ்சி மடத்துக்கு போயிருக்கா, பெரியவாட்டை கொடுத்து அந்த ஜாதகத்தை கையில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கா. 3 மாதத்தில் நல்ல பலன்கள் தேடி வந்திருக்கு. அவ சொன்னா, மகேஷ்ஜி எனக்கு நல்ல பலன்கள் கூடி வந்துடுத்து, திருமணமே நடக்காதாக்கும், எங்கள் வாழ்க்கையில் இப்படியே இருக்கணுமாக்கும் நினச்சான், ஆனால் வாழ்க்கையே மாறிடுத்து அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், நிச்சயம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட குரு பிரார்த்தனைக்குண்டான அற்புதமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். குருவை தேடி, குரு அருகாமையில் இருக்கும் பொழுது நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இதுதான் உபனிஷத்தும் சொல்றது, குருவின் அருகாமையில்னு சொல்ல வர்றது. அப்பேற்பட்ட குரு அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்னைக்கு ஆன்மீகத்தில் குரு வழிபாட்டும் குருவின் மகத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும்
நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷே, நன்றி, வணக்கம்.